எல்லாம் வல்ல பரம்பொருள் உன்னிலே இருப்பான் என்னிலே இருப்பான் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தன் அம்பல கூத்தன் சிவபெருமானின் திருவடிதனை வணங்கி அவனே நிற்கதியன வாழ்வை மறந்து சிந்தையிலவனை கொண்டு வாழ்நாள் பலனடைந்த எண்ணற்ற பக்தி மகான்களின் வரலாற்றுச் சிறப்புகளை கண்டு மகிழ்ந்து வரும் இந்த பகுதி அறுபத்து மூவர் இப்படி எண்ணற்ற அடியார்களில் நாயன்மார்கள் என்று பெயர் பெற்ற அறுபத்து மூவரின் வரலாற்றுச் சிறப்பில் இயற்பகை நாயனாரின் பெருமையை கண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் கரந்தப்பால் கண்ணலோடு போல சிறந்தடியார் சிந்தையினுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்குமெங்கள் பெருமான் நிறங்களோ ரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அகம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு என்ற மாணிக்கவாசகப் பெருமானின் திருவாசகத்தில் இடம்பெற்ற சிவபுராண பாடலின்படி இறைவனை அடைய பெரும் தொண்டாற்றிய இயற்பகை நாயனார் போல் வந்த இறைவனின் விண்ணப்பத்திற்கு இணங்க உடல் ஒரு பாதியான வாழ்நாள் துணையை யாசகமாக உள்ளன்புடன் எவ்வித துயரமும் சஞ்சலமும் இன்றி அளித்தார் அந்த தருணம் நடந்தேற இறைவன் இயற்பகையாரின் மனைவியை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு புறப்பட முனைந்தார் இவர்களை பார்த்து முகமலர்ச்சியுடன் புன்னகைத்துக் கொண்டிருந்தார் இயற்பகை நாயனார் அந்த தருணத்தில் அடியாரான இறைவனுக்கு ஒரு சிறிய தயக்கம் ஏற்பட்டது முன்வைத்த தனது திருக்கால்களை பின்னோக்கி வைத்த இறைவனின் இந்த செயலைக் கண்ட இயற்பகை நாயனாருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது இறைவா தாங்கள் இவ்வாறு யோசித்துப் பின்வர காரணம் யாது என்று மன வருத்தத்துடன் வினவளானார் அதற்கு அடியாரான இறைவனோ சற்று நிமிர்ந்து இயற்பகையாரை நோக்கினார் இயற்பகையாரே தங்களின் குடையில் யாம் பெருமகிழ்ச்சியுற்றோம் மிக மனநிறைவு கொண்டேன் ஆனால் என்று தனது பேச்சை சற்று நிறுத்தினார் அதற்கு இயற்பகையாரோ ஆனால் என்ன இறைவா கூறுங்கள் அது எதுவாயினும் என் சிரமேற்கொண்டு செய்து முடிப்பேன் என்று கூறினார் இறைவனோ அடியாரைக் கண்டு ஆம் இயற்பகையாரே இது தங்கள் சிறமேற்கொண்டு செய்து முடிக்க வேண்டும் என்று கூறினார் அப்படியே ஆகட்டும் கட்டளையிடுங்கள் என்றார் இயற்பகையார் அடியாரான இறைவன் இயற்பகையாருக்கு மறுபடியும் என்ன வேண்டுதல் வைத்தார் அதை இயற்பகையார் எவ்வாறு செய்து முடித்தார் என்றும் வரும் பகுதிகளில் கண்டு அகமகிழ்வோம் சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன வீர் சில்லாண்டி சிதையும் சில தேவர் சிறுநெறி சேர்ந்தாரே வில்லாண்ட கனகத்திரல் மேருவிடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என இறைவனை போற்றும் திருப்பல்லாண்டு பாடலை பாடி இறைவனை போற்றி என்புற்று வாழ்வோம்